தொடர்குண்டு தாக்குதல்களை நடத்திய கோழைகள் எந்தவிதமான மனிதாபிமானம் அற்றவர்கள் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று நாட்டில் இடம்பெற்ற கொடூரமான சம்பவங்கள் மிலேச்சித்தனமானது. பல நூற்றுக்கணக்கான அப்பாவி இலங்கை மக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரஜைகள், அதிலும் பெரும்பான்மையாக தமது குடும்பத்தினர் மற்றும் உறவுகளுடன் பிரார்த்தனையிலும் கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டவர்களை இலக்கு வைத்து இடம்பெற்ற மிலேச்சித்தனமான மற்றும் கோழித்தனமான இந்த பயங்கரவாத செயலை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த குற்றங்களை மேற்கொண்ட கோழைகள் எந்தவிதமான மனிதாபிமானம் அற்றவர்கள். எந்த ஒரு போதனைக்கும் சமய நம்பிக்கைக்கும் அல்லது நற்சிந்தனைக்கும் அவர்கள் மதிப்பளிக்காதவர்கள். எமது நாட்டில் பேரழிவு, அச்சம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அவர்களது நோக்கமாகும். எந்தவிதமான அச்சங்களின்றி கௌரவமாக வாழும் உரிமையை அனைத்து இலங்கை மக்களும் கொண்டுள்ளதுடன் தங்களதும் தங்களுடைய அன்புக்குரியவர்களதும் சிறந்த எதிர்காலத்தை முன்னெடுக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு. துயரம், அதிர்ச்சி மற்றும் அச்ச உணர்வு எம்மத்தியில் நிலவும் இந்த தருணத்தில் தேசிய நலனை பேணுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். எமது நாட்டில் பேரழிவு, அச்சம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அவர்களது நோக்கமாகும். எந்த வடிவிலான தீவிரவாதத்திற்கும் எமது தாய்நாட்டில் இடம் கிடையாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.